நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து இறந்த நிலையில் கரவுதுங்கன்னா கடல் பசுவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கையூர் கடற்கரை கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் பெரிய கடல் பசு. கடல் பசுனாலே கடலில் வந்து பாலூற்ற ஒரே இனம் வந்து இந்த கடல் பசு தான். ஒரு ஆண் கடல் பசு வந்து கரவுதுங்க இருக்குது. இந்த கரவுதுங்கினதை வனத்துறையினர் அப்போ அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம உங்கள் மீனவன் அவரும் கூட சேர்ந்து இந்த கடல் பசு வந்து கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கினதை அதை மீட்டு வந்து கரையை ஏற்றிருக்கிறாங்க. அந்த ஏற்றுற அந்த பதிவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு பணியை தான் அந்த பகுதி மக்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டம் கேட்டிங்கன்னா இது வந்து பெரும்பாலும் எடை அதிகமாக இருக்கிறனால இதில் வந்து கரையை வந்து கொண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று கரை ஒதுங்கியிருக்குன்னு சொல்லும்போது அதோடைய உடல்நிலைகள் வந்து அந்த உடல் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். அதை வந்து பத்திரமாக மேலே ஏற்றுறது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப சவாலான விஷயந்தான். அந்த சவாலான விஷயத்தை அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அந்த இறந்த நிலையில் கரை ஒதுங்கின அந்த கடல் பசு வந்து கரை ஏற்றிட்டாங்க. ஏற்றி எதுக்காக இது வந்து இறந்த நிலையில் உள்ளதை எதுக்கு கரை ஏற்றுறாங்கன்னா இது வந்து வனத்துறையினர் வந்து மருத்துவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு இந்த கடல் பசு எதனால் இறந்துச்சு எப்படி இறந்துச்சு அப்படிக்கான காரணங்களுக்காக வந்து இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. பிரேத பரிசோதனை பண்ணி இதை வந்து அரசுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க. அப்படியான விஷயத்துக்காக தான் இந்த இறந்த நிலையில் இருக்கிற இந்த கடல் பசு வந்து கரையை ஏற்றுறாங்க. இப்படி இருந்துமே நிறைய இடங்களில் வந்து அரசாங்கம் வந்து கடல் பசு இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் சொல்கிறாங்கல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து இந்த மாதிரியான விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி கடல் பசுகள் இறக்குறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கடலில் ஏற்படுற எதிர்பாராத சூழ்நிலைகள், திடீர்னு உறக்கிற காற்று, இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள்னாலேயே வந்து இந்த மாதிரி கடலில் இருக்கிற அரிய வகை உயிரினங்கள் வந்து இறந்து போகும். சில நேரங்களில் வந்து நிறையா மீன்கள்லாம் செத்து மிதக்கிறதுல நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அது மாதிரி இதுவுமே வந்து ஏதோ கடலுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் சொல்லலாம். திடீர்னு பெரிய கப்பல் கூட மோதி இருக்கலாம். அப்படியான விஷயங்கள்னால தான் இந்த மாதிரியான கடல் பசுகள் வந்து இறந்து கரையிருக்கும். இது வந்து இப்போ அரசாங்கம் வந்து சேவ் டுஹாங் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த மாதிரியான கடல் பசுவை வந்து பாதுகாக்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து கடல் பசுக்கு ஆங்கிலத்தில் டுகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நிறைய இடத்துல, அதாவது நம்ம தமிழகத்தின் கடற்கரையோரங்கள் மட்டும் இல்லை இந்தியாவின் கடற்கரையோரங்களில் இந்த கடல் பசு குறித்தான விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து அந்த வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சேவ் டுகாங் அப்படின்ற அமைப்புலேருந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. உண்மையிலே நான் நிறைய விஷயங்களை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இருந்து இப்போ வந்து கடல் பசுக்கான பிடிப்பாங்கள்ல மீனவர்கள் பிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து கடல் பசுவோட எண்ணிக்கை குறைஞ்சோடனே அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால அது உண்மையிலேயே இப்போ நிறையா பேர் வந்து கடல் பசுவை கரை ஒதுங்கினா கூட அதை கொண்டு போய் கடலுக்குள்ள விடுற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு கிடச்சிருச்சு. அப்படியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம், அதாவது கடல் பசு அப்படின்றது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு தாவர உண்ணின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி கடலை சுத்தம் பண்ணுற, அப்படி கடலை பாதுகாக்கிற, ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்க எத்தனையோ கடல் வாழ் உயிரினங்களுக்கு இடையில் இந்த கடல் பசு இறந்தது நம்முடைய சந்ததிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து எத்தனையோ கடல் எத்தனையோ ஆண்டுகள் வந்து கடலில் வாழ்ந்திருக்கும். அப்படியான இந்த கடல் பசு வந்து இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருக்கு. இது வந்து என்ன காரணத்துக்காக கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்ற பரிசோதனைக்காகத்தான் இப்போ வந்து இந்த கடல் பசுவை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் இது எதனால் இறந்துச்சு அப்படின்றதையும் நிச்சயமாக வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்பாங்க இந்த வனத்துறையினர். அதை நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நம்ம ஊரில் நடந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய சம்பவமாக தான் நம்ம நினைக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.